உங்களுடைய பெற்றோர்களின் நிலையை தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. நீங்க என்ன இன்ஜினியரிங் படிச்சாலும் உங்க இஷ்டத்துக்கு எதையும் செயல்படுத்தவே முடியாது. அரசாங்கத்துக்கு படிக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். ஒன்னாம் கிளாஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்குடா பிஹெச்டி? ஐடி நிறுவனங்கள்லயே இப்ப இன்ஜினியரிங்கே வேண்டாம், நீ 12வது முடிச்சிருந்தா என்கிட்ட வா. இந்த டிகிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட டிகிரி. இது எதுவுமே ஒர்த் இல்லை. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், 12வது வரைக்கும் உங்களை சாக அடிச்சிட்டாங்க, ஓகே நல்லது. நிறைய பொட்டி பொட்டியா பணம் எப்படி சம்பாதி அமெரிக்காவை காப்பி அடிச்சுட்டு இருக்கும். எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்து வேற படிப்பை படிச்சுட்டு வேற லைனுக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருந்துச்சாமா, இன்னைக்கு ஜொமேட்டோவிலையும் ஸ்விக்கிலையும் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நான் அதுக்காக படிச்சுட்டு வந்திருக்கானா? வணக்கம், என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ படித்ததுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருடைய மனசில் வந்து உதிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்நேரம் வந்து இந்த கொரோனா இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கூடாரம் போட்டு எல்லாரையும் வர வச்சு அங்கேயே எங்கள் காலேஜில் சேருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து புக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கின்ற கல்வி வழிகாட்டிகள் எல்லாத்தினுடைய ஒரே மோட்டிவேஷன் மார்க்கெட்டிங் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட நீங்கள் எந்த காலேஜில் சேரணும், என்ன பண்ணணும், அங்கே மார்க்கெட்டிங் தான் அதிகமான பாயிண்ட்டாக இருக்கும். உடனே நீங்களும் கேட்பீங்க, அப்போ நீங்களும் அதைத்தானே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க என்னுடைய பொருளையோ எதையுமோ நீங்கள் வாங்க தேவையே அவசியமே கிடையாது, சரிங்களா? சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 12வதுக்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய பெற்றோர்களின் நிலையை தயவு செஞ்சு நினச்சி பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தயவு செஞ்சு நம்ம நினைக்கணும், 12வதுங்கிறது மிகப்பெரிய படிப்புங்க. 12வது முடிச்சுட்டா இந்த உலகத்தில் 80% வேலைக்கு 12வது வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பாருங்கள், அது எலியாக இருக்கட்டும், பூனியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், காக்காயாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள், சும்மா கொஞ்ச நாள் அவங்க அம்மா அப்பா வளர்த்தி விடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதாவது போய் பொழைச்சிக்கும். நம்ம பிறந்து 18 வயசு ஆகிடுது 12வது முடிக்கிறதுக்குள்ளார. இன்றைக்கி 18 வயசு வரைக்கும் நான் ஒரு வேலையும் செய்யாமல் எனக்கு இவ்வளோ விஷயம் என்னுடைய பெற்றோர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன நான் தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்கள். உங்கள் பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு வாங்கி 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 படிக்கிறீங்களோ நீங்கள் சுயமாக கடன் வாங்கி படிக்கிறதுக்கு சம்மந்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், 12-13 வயசு வரைக்கும் மட்டும்தான் ஒரு பெற்றோர் செலவு பண்ணுற கணக்கு உங்கள் கணக்கில் வராது. 13 வயசுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் செலவு பண்ணுற கணக்கு உங்களுடைய கணக்கு. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு சமம் தான், நீங்கள் திருப்பி கட்டியாகணும். பெற்றோர்கள் கேட்கலனாலும் சரி, அது கட்ட வேண்டிய கணக்குங்கிறது ஒரு தனி கணக்கு இருக்குது, அதை விட்டுருங்க. மொத்தத்தில் இதை புரிஞ்சுக்கணும். உடனே நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் பிஎட் படிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டுன்னா இவ்வளவுக்கும் யாருங்க செலவு பண்ணுறது? கொஞ்சமாவது மனிதனாக பிறந்ததுக்கு நம்ம சம்பாதிச்சு படிக்கணுன்ற எண்ணத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த டிகிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், 12வது படித்தாவே உலகத்தினுடைய 80% வேலைக்கு போதுமானது. எப்படி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் ஒரு மிகப்பெரிய மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். நீங்கள் என்ன என்ஜினியரிங் படித்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செயல்படுத்தவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டிப்ளமோ படிக்கிறான், அவன் தான் இன்றைக்கி மிஷின் ஆப்ரேட்டர். இப்போ அவன் இன்னும் இஷ்டத்துக்கு செலவு எது வேணாலும் பண்ண முடியாது. அவனுக்குன்னு கம்பெனி ஒரு ஷீட்டை கொடுக்கும், இந்த ஷீட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணும்.
இதுக்கு ஒரு டிப்ளமாவோ ஒரு இன்ஜினியரிங்கோ மிகப்பெரிய படிப்போ தேவையில்லை. சரி, அப்போ ஏன் சார் இந்த இன்ஜினியரிங்கும் மற்ற படிப்புகளுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கமும் ஒரு காரணமாயிடுது. எப்படி அப்படின்னா, அரசாங்கத்துக்கு படிக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, படிப்பை இவ்வளவு படிச்சிருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரின்ஸிபல் ஆகணுமா இப்போ பிஹெச்டி படிக்கணும், ஒரு ஒன்னாம் கிளாஸ் டீச்சர் ஆகணுமா பிஎட் படிச்சிருக்கணும். ஒன்னாம் கிளாஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்குடா பிஹெச்டி சொல்லுங்கள், எதுக்கு பிஎட் படிக்கணும்? ஆனால் ஏன் இதை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்போ எப்படி ஃபில்டர் பண்ணுறது, நீ இதுக்கு எலிஜிபிள் இல்லைடா அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாத்தையும் துரத்துறது? அதனால் இந்த டிகிரிலாம் வைக்கிறாங்க. நிறைய கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு அடுத்தது என்னங்க, கம்பெனி தான். ஒன்று நீங்களாக கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் டிகிரி தான் முடிச்சிருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்குறதில்ல. மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் கூட போதும். நீ என்ஜினியரிங் படிக்கணும், என்ஜினியரிங்கில் எது படிக்கலாம், இது படிக்கலாமா அது படிக்கலாமா இப்படிலாம் வந்து யாரும் எதிர்பார்க்குறதில்ல. அந்த வேலைக்கு நீ சூட்டபிளா, உன்னுடைய 10th 12th மார்க் என்ன, இதுதான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நிறுவனம் செயல்படும். ஒரு சில நிறுவனங்கள் எக்ஸெப்ஷன் இருக்குது. இப்போ ஐடி நிறுவனங்கள் இருக்குது. ஐடி நிறுவனங்கள்லேயே இப்போ என்ஜினியரிங்கே வேண்டாம், நீ 12th முடிச்சிருந்தா என்கிட்ட வா, நீ என்கிட்ட படிச்சுட்டு நீ அப்படியே நான் உன்னை என்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், 4 வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு அப்படியே டிகிரியோட வேறு கம்பெனிக்கு போகிறதுனா போன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற என்ஜினியரிங் ஸ்டடியினுடைய தரம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த டிகிரி உயர்ந்த டிகிரி, அதுக்காக நான் படிக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு படிக்காதீங்க. இந்த டிகிரியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட டிகிரி, இது இது எதுவுமே ஒர்த் இல்லை. அப்போ என்ன தான் சார் ஒர்த்து? மூணாவது பாயிண்ட் வரேன். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அறிவு நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் நாலேஜ். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் அது எனக்கு சரியாக பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறது இன்டெலிஜென்ஸ். இதனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஏதோ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நாலேஜ். நீங்களாக ஒரு முறை ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்குற வரைக்கும் அதில் இருக்கிற நிறை குறைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போது இந்த 12th வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டான். ஏ, நீ எதையும் யோசிக்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. பரீட்சை எழுது, படி பரீட்சை எழுது, படி பரீட்சை எழுது, மார்க்கை நிறைய வாங்கு. எதுக்கு மார்க் வாங்கணும்? என்ஜினியரிங் போய் சேரணும், ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். இப்படிலாம் எதை எதையோ மோட்டிவேட் பண்ணி நம்மளை அறிவாளியாகாமல் பார்த்துக்கிறாங்க. 12th வரைக்கும் பண்ணுற வேலை இதுதான். அப்போது அறிவாளி ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எதையாவது படித்து அதை நம்ம ட்ரை பண்ணி இது வேலை செய்தா இல்லையான்னு தெரிகிற வரைக்கும் நமக்கு அறிவு வராது. அப்படிப்பட்ட நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே போகிறதுனால எந்த கம்பெனிக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கே அது பிரயோஜனமாக இருக்காது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களை சுற்றி இருக்கிற என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்கிறவனெல்லாம் விட்டுருங்க. வேலை செய்யாமல் இருக்கான்ல, அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், இந்த டிகிரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அவனுடைய ஒப்பீனியனும் வாங்கும். ஓகே, மூணாவது பாயிண்ட், அறிவுக்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது அப்படின்னா, நான் என்ன படிக்கணும்? இப்போ 4th பாயிண்ட் என்னென்னா, நான் என்ன சூஸ் பண்ணணும்? இப்போ கேள்வியே அதுதான், நான் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. சார், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிப்பு படிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அறிவு எப்போ வளரும்? எனக்கு என்ன பிடிக்குதோ, அதில் எனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ, அந்த விஷயத்தை நான் பண்ணும்போது தான் அறிவு வளரும். அப்போது நமக்கு எது பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்கணும். எனக்கு சமையல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் எடுக்கும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும் அதுக்கு அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் எடுக்கும். மொத்தத்தில் உங்களை மறந்து நீங்களாம் நிறைய படிக்கணுன்ற ஆவலை தூண்டுற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் எதை பார்த்தா உடனே உங்களுக்கு ஆவல் வருது, எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் உங்களை மறந்து நிறைய புத்தகங்கள், அது சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் வாங்கி படிப்பீங்க. அப்போது அதை மாதிரி படிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுடைய அறிவு வளரும். ஸோ நம்ம இப்போ மேற்படிப்பு அப்படின்ற படிப்பு நம்மளுடைய அறிவை வளர்த்தக்கூடியதாக இருக்கணும். 12th குள்ளாரியே இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ஆனால் இந்த வேலையை பண்ணலை.
நிறைய பேர் தயவு செஞ்சு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், 12வது வரைக்கும் உங்களை சாக அடிச்சிட்டாங்க, ஓகே நல்லது. அதுக்காக டிகிரியில் போன உடனே அப்படியே அப்பா இப்போ தாண்டா ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க, உங்க லைஃபே வீணாக போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. அங்கே போயிட்டு இது வரைக்கும் நான் பண்ணி பார்க்காதான் நான் வந்து பண்ணி பார்க்க போகிறேன், சேலஞ்சிங்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இறங்கி இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துருப்பேன். ஏன்னா நிறைய காலேஜுக்கு நான் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா சார் ஏன் சார் வாங்க சார், நாங்களே சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வர்றோம், 12வது வரைக்கும் சாக அடிச்சிட்டாங்க சார், இதையே 3வது வருஷம் போகிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்டிடியூடை வளர்த்துக்காதீங்க. இந்த ஹையர் ஸ்டடீஸில் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கலைன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பமே கிடைக்காமல் போயிடும். மீறி போனால் நம்மளை 4 பேர் உதச்சி நிமித்தி தான் நமக்கு அறிவை கொடுக்குற மாதிரி ஆகிப்போயிடும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 4வது நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுனா உங்கள் ஹார்ட் எதை தேடுதோ அதை இது பண்ணுங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ 5வது கேள்வி, சார் இப்படி நான் படித்தேன்னா என் எதிர்காலம் என்னாகிறது, நிறைய பொட்டி பொட்டியாக பணம் எப்படி சம்பாதிக்கிறது. நான் இதுக்கு ஆரம்பத்திலே பாயிண்ட் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற 80% வேலைக்கு 12ஆம் வகுப்பே போதுமானது. ஒவ்வொரு நிறுவனமும் அறிவாளியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், டிகிரி ஹோல்டரை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் படிக்கிறதுல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அமெரிக்காவை காப்பி அடிச்சிட்ருக்கோம், அமெரிக்காவை அப்படியே அட்டை காப்பி அடிச்சிட்ருக்கோம். எதிர்காலம் இப்படி தான் ஆகும். என்ன ஆகும், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் ஆனோடனே எவனாவது திட்டுறான், இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் படிப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை படிச்சுட்டு சார் எனக்கு இது தெரியும் வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி போய் ஒரு நிறுவனத்தை கேட்பீங்க, எங்க நான் 4 கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்பான், 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா ஓகே நீ உள்ளே போ வேலை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான், அவ்வளோதான். அப்போது இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படிப்புக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் தயவு செஞ்சு இன்டர்லிங்க் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு டிகிரி முடித்து மிகப்பெரிய கம்பெனிக்கு போனவங்களாம் என்னால் வேலை செய்ய முடியல, தூக்கு போட்டு தொங்கலான்னு இருக்குது, எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லி வெளியே வந்து வேறு படிப்பை படிச்சுட்டு வேறு லைனுக்கே போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கிறது தான் ஃபைனல்னு நினைக்காதீங்க, இது ஒரு ஆரம்பம். ஏன்னா 12வது வரைக்கும் நம்மளை படிக்க எழுத கற்றுக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு முட்டாளாக வளர்த்தி வச்சுருக்காங்க. நமக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது. அந்த சிந்தனையை தயவு செஞ்சு இதில் வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் எடுத்து படிங்க. ஸோ 5 பாயிண்ட்டை மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல பெற்றோர்களுடைய நிலையை நினச்சி பாருங்கள். பெற்றோர்கள் மெஷின் கிடையாது, அவங்க இன்றைக்கி நினைப்பாங்க எவ்வளோ நாளும் படிப்பா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு, கண்ணுக்கு வழி வர்ற வரைக்கும் கண்ணுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. இந்த பெற்றோர்களும் அப்படி தான் முட்டாள்தனமாகவே இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் அவர்கிட்ட கையில் இருக்கிற காசுலாம் இருக்காது, வருமானத்துக்கும் வழி இருக்காது, உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க, நாங்களாம் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துனோம், எங்களுக்கு சோறு கூட போட மாட்டியா, நீ போய் ஒரு வேலையை தேடிக்க மாட்டியான்னு சாக அடிச்சிருவாங்க. டெய்லி ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களுக்கு செலவை கம்மியாக வச்சு, இந்த உலகத்தில் சூப்பரான காலேஜ்னு எதுவுமே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருந்துச்சாமா, இன்றைக்கி அதனுடைய சுவடு கூட கிடையாது. இன்றைக்கி இந்த காலேஜ் பெஸ்ட்டு அந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், 30 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி இருக்குமா, அன்றைக்கி வேறு காலேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் சூப்பர் காலேஜ்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. கம்மி செலவில் யார் டிகிரி கம்மி டைமில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜை சூஸ் பண்ணி கம்மி செலவில் ஒரு டிகிரியை படிங்க. நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, டிகிரி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கம்பல்சரி, இந்த டிகிரி தான் ஒர்த்து, அதுதான் பெருசு, இது தான் பெருசுலாம் கிடையாது. இதில் நிறைய அரசியல் இருக்குது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, அறிவுக்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா வெறும் காகித படிப்பு உபயோகப்படாது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க. 4வது, எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு பிடித்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள்.
நிறைய படித்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், அறிவை வளர்த்துக்குங்க. அஞ்சாவது, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இப்போவே கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஜொமேட்டோவிலையும் ஸ்விக்கியிலையும் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் நான் அதுக்காக படிச்சுட்டு வந்திருக்கானா? இல்லை, இன்றைக்கி அதுதான் தேவை, அந்த இது படிச்சுட்ருக்கான். கொரியர் பாயை எத்தனையோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் எய்ம் பண்ணி படித்தாங்களா? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அறிவை நீங்களே வளர்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தவங்களை இன்றைக்கே டிபெண்ட் பண்ணாதீங்க. எதிர்காலத்தில் எல்லாமே சர்டிஃபிகேட் கோர்ஸாக வரும். ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது உட்காந்து படிப்பீங்க, ஒரு மாதத்தில் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குவீங்க, நேராக போய் ஒரு வேலையில் சேர்ந்துக்குவீங்க, கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.